எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்கள் மீன் சமன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷ் லீக் கார்டியன்ஸ் பேக் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ ஈஸியாக கிடைக்குது எப்பிக் கார்டு எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு லக் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பட் ஆனால் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா P.Schmeichel வந்து ஒரு தரமான எப்பிக் பூஸ்டர் கார்டு. ஸோ அவருக்காக மட்டும்தான் இந்த பேக் பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். பிகாஸ் என்னோடய கோல் கீப்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக போகிறாங்க. ஸோ கோட்டுவாக தான் ஆல் டைமாக இருப்பார். ஸோ அவர் எக்ஸ்பயர் ஆக போகிறனால நான் P.Schmeichel வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துணும்னு நினச்சேன். அண்ட் தென் இந்த டிக்சன் கார்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் இஃபுட்பாலில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆர்பி பொசிஷனில் அர்சனலோட பிளேயரு. ஸோ அண்ட் தென் பெட்டிட் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு டீமப்பு, டால் மேன், நல்ல ஹைட்டாக இருப்பார், லெஃப்ட் ஃபூட்டர் வேற இவர், அதாவது நல்ல ஒரு நல்ல ஃபிசிக்கல் காண்டாக்ட், வீராக்கு ஈக்குவலாக அடுத்து இருக்கிற ஒரு பெட்டிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்பின் வந்து நான் எந்த ஒரு ட்ரெக் எதுவுமே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் அப் அண்ட் டப் அண்ட் ஓப்பன் வந்து பண்ணிகிட்டே கார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு 100 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ள புகை தான். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் என் எல்லாத்துக்குமே வந்து வித்தின் 10 ஸ்பின்ஸ்குள்ளே எனக்கு ஒரு எபிக் கார்டு கிடச்சிருக்கு, என்னோட என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா 3-star கோல் கீப்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 ஸ்பின் பண்ணேன், எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ணேங்க, எனக்கு கோல் கீப்பர் தான் வேணும், P.Schmeichel தான் வேணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கோல் கீப்பரில் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆன கீப்பர்ஸை வந்து நான் போட்டுட்டேன். ஸோ போட்டால் கீப்பர் எக்ஸ்பயர் ஆகிறாங்க, நமக்கு ஒரு கீப்பர் கிடச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 100 அந்த ட்ரிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் 100 பார்த்தேன். பட் ஆனால் வெள்ளை லைட்டு தான், பட் ஆனால் கீப்பர் கொடுத்தாங்க. ஸோ 4-star கோல் கீப்பர். ஸோ எனக்கு கீப்பர் எக்ஸ்பயர் ஆனதால் கீப்பர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் 2nd 100 போனேன், அதுவுமே ஒயிட் லைட் தான். பட் பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் தான் 4-star. 5-star கோல் கீப்பரே இந்த பேக்கில் கிடையாது, P.Schmeichel மட்டும்தான் 5-star கோல் கீப்பர். அண்ட் தென் அடுத்து இருக்கிற 2 4-star எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே நினச்சேன், ஸோ ஓகே அல்காரிதம் ஓரளவு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஸ்பின் பார்த்தா அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3-star பிளே தான். ஸோ லெட்ஸ் சி 100 சுற்றினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு 900 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்கிட்ட கீப்பர் இல்லைப்பா, கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ப்ளீஸ் குணாமி கிவ் மி எ ஹீப்பர், P.Schmeichel கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு டேப் பண்ண ஓப்பன், இது எல்லாமே பேசிக் யூஸ் தான். ஸோ இதை ரிப்பீட்டடாக எவ்வளோ வாட்டினாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ 6 ஸ்பின்க்கு அப்புறம் 144 ரிமைனிங் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் படித்தாச்சு, ஃபர்ஸ்ட் 900 போகிறேன். லெட்ஸ் சி த மேஜிக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2 tap 3 tap எவ்வளோ டேப்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 900 லெட்ஸ் கோ பீப்புள்ஸ், கம் ஆன் ஃபயர் வாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டன் லைட். ஸோ கன்ஃபார்மாக எப்பிக் கார்டு தான், P.Schmeichel-ஆ இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். பட் ஆனால் பெட்டிட் தான் வந்தார், என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சோ. பட் ஆனால் ட்ரிக் ஒர்க் ஆகிருக்கு, கீப்பர் தான் எக்ஸ்பயர் ஆகிச்சு, ஆனால் ஒரு எப்பிக் கார்டு எப்படியோ கிடச்சிருக்கு. நான் P.Schmeichel தான் கிடைப்பாருன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. 100 coins 200 coins இருந்தால் ஸ்பின் பண்ணி பாருங்கள், ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா அந்த அல்காரிதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா பெட்டிட் கிடச்சிருக்கு. ஸோ லெட்ஸ் கோ, ஃபர்ஸ்ட் 900 வித்தின் 10 cards வந்து எனக்கு ஒரு எப்பிக் கார்டு கிடச்சிருக்கு, வித் ரஃபேல் வரானே. ஸோ ஒரு ஹைலைட்டட் கார்டு நமக்கு கிடச்சிருக்கு, லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் தாங்க மறுநாள் தான் சுற்றினேன், புகையை போட்டு அடித்தானுங்க. 94 வரையும் போயாச்சு, கிட்டத்தட்ட 56 கார்டு சுற்றிட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு 900 போனேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு உள்ள கோல்டன் லைட்ஸோ கண்டிப்பாக P.Schmeichel-ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த டைமும் நமக்கு ஒரு ஏமாற்றம், டிக்சன் கொடுத்துட்டாங்க ஆர்பி. ஸோ டிக்சன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வராரு. ஸோ நான் மேட்ச் வெயிட் பண்ணி ஓவராலாக விளாண்டு பார்த்தேன், அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஒரு டீசெண்டான கார்டாக இருக்காருங்க, நல்ல ஒரு பூஸ்டர் கார்டாக தான் இருக்காப்புல. பட் ஆனால் இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, P.Schmeichel-ஆ சுற்றணும்னா வந்து நிறையா காயின் ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நான் ஸ்பின் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூசேஜ் நான் வச்சுருவேன். ஏன்னா P.Schmeichel ஒரு சூப்பரான கீப்பரு, ஸோ லாங் டேர்ம் யூசேஜ் இருப்பார், அந்த ஒரு இதுக்காக மறுபடியும் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ மச் 1 eternity லேட்டருக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 48 கிட்டத்தட்ட 100 கார்டு கிட்ட ஸ்பின் பண்ணிட்டேன், ஒன்றும் கொடுக்கல. அதுக்கப்புறம் 900 போனேன், அப்பயும் வெள்ளை புகை தான். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க லாங் ஸ்பின் பண்ணி தான் வந்து P.Schmeichel எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அல்காரிதம் ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சு நிறையா ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் லாங் டேர்ம் யூசேஜ் பண்ணுறதுக்காக ஸோ கண்டிப்பாக சுற்றி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு
38 காயின்ஸ் ரிமைனிங் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் வந்துச்சு. பார்த்தோன்னா அதுலேயும் உள்ள ஒயிட் லைட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆனேன். பட் ஆனால் அந்த ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா கோல்டனாக மாறி பிடிசி மேட்ச்லாம் ஃபைனலி கொடுத்துருக்கானுங்க. ஸோ எனக்கு லக், இது லக்குன்னு சொல்கிறீங்களா? லக்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின் ட்ரிக் பெட்டிட்டு எடுத்தது வேணால் ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அது சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணாலும் கிடச்சிது. பட் ஆனால் நமக்கு வேண்டிய கார்டு கிடைக்கும்னா, ஸோ லக் அப்படின்லாம் சொல்லுது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா பிடசி மேட்சில் எடுத்துனேன், லாங் டேர்ம் யூசேஜுக்காக எடுத்துனேன். ஸோ அவரோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ மேட்ச் ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 102 ரேட்டட் வரை வராரு. பூஸ்டர் கீப்பர், மேன்செஸ்டர் யுனைடெட் லெஜெண்டரி கீப்பர். ஸோ லெட்ஸ் சீ, ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேவ் பண்ணலைங்க அவர். ஏன்னா டீமுக்குள்ளே செட் ஆகலனாலே அண்ணன் தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் கூட பண்ணலை, அப்படியே நின்னார். ஏன்னா அந்த டீம் ஸ்பிரிட் கூட ஆட் ஆகணும்னு நினைக்கிறனால ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச்லாம் அதுக்கப்புறம் சேவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டான சேவ்ஸ்லாம் நல்லா பண்ண ஆரம்பித்தார். லாங் ரேஞ்ச் பால்லாம் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணால் எல்லா பாலையும் பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி விட்றாருங்க, வெளியே லாங்காக தட்டி விட்றாரு. ஆப்போனிட் பக்கத்துலலாம் வர முடில. அப்புறம் க்ளோஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சேவ் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. என்னடா இது, 11,000 காயின் கிட்ட செலவு பண்ணி எடுத்து பிடிக்க மாட்டேங்கிறானே பார்த்தீங்கன்னா நல்லாவே அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இம்பாசிபிள் சேவ்ஸ்லாம் நிறைய சேவ் பண்ணார். மெயின்லி இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது நல்ல பாலை வெளியே தட்டி விட்டாருங்க. லாங்காக தட்டி விடும்போது ஸோ எல்லா பாலும் அவுட்டு போவோம், இல்லைனா ஆப்போனிட் எல்லாம் எடுக்க முடியாத தூரத்துக்கு போயிருதா. ஸோ அது அந்த மாதிரி மூவ்லாம் நல்லா பண்ணுறாரு. இந்த க்ளோஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராகவே சேவ் பண்ணி தட்டி விட்டார், சூப்பரான சேவு. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரெஷனாக சேவ்ஸ்லாம் பண்ணார். அந்த திஸ் மூவ் சில டைம் சொதப்பவும் செஞ்சார். அந்த பாஞ்சி தான் விட மாட்டேங்கிறாப்ல தலைவன், அது போக போக நடப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லாவே சேவ் பண்ணுறாரு. அந்த திஸ் மூவ் பார்த்தீங்கன்னா லேக் ஆகிச்சு. ஸோ பால் விட்டுருவா நினச்சேன், பட் ஆனால் பிடிசி மேட்ச்சில் அடிச்சு தூக்கி எடுத்துட்டாப்ல கமா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொடுத்தாரு. அந்த திஸ் மூவ் பாருங்கள், மெஸ்ஸிக்கு ஆஃப் வாலி கிடைக்குது, ஆஃப் வாலி அதை சேவ் பண்ணிட்டாப்ல, தரமாக சேவ் பண்ணிட்டாப்ல பிடிசி மேட்ச்சில். ஸோ ஒரு சூப்பரான ஓப்பியான கார்டு தான். பட் ஆனால் நீங்கள் ஸ்பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் டேர்ம் யூசேஜ் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், ஏன்னா அதிகமான காயின்ஸ் வந்து ஸ்பின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓப்பியான கார்டு தான். ஸோ எனக்கு கீப்பர்லாம் நான் எடுத்துகிட்டேன். நீங்கள் ஸ்பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்பிள்ஸ் அண்டில் டன் சைனிங் ஆஃப். இட்ஸ் யுவர் மெயின் 7.